கண்ணகி என்றொரு தெய்வம் இருக்கையில் கவலைகள் நமக்கில்லை. என் அருமை வாணியர் குல சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கம். உங்கள் பி செந்தில்குமார் பேசுகிறேன். தமிழர் வரலாற்றில் ஒரு மறக்கப்பட்ட சமுதாயம் நம் பெருங்குடி வாணியர் சமுதாயம் என்பதை நான் பெருமிதம் கொள்கிறேன். ஆம், இன்றைக்கு பல சமூகங்கள் இருந்தாலும் ஒரு வரலாறு இருக்கிறதென்றால் அது நம் பெருங்குடி வாணியர் சமுதாயத்துக்குத்தான் இருக்கிறது. எந்த சமுதாயத்திற்கும் கிடையாது என்பதை உறுதியாக கூறுகிறேன். ஒரு ஒன்று அரசருக்காகவும், இரண்டு வாழ்க்கையும் வாணிபமும் செலுத்துவங்கிய சமுதாயம் இரண்டு, அதுதான் நம் சமுதாயத்தில் குறிப்பிடுகிறது. ஒன்று என்னவென்றால், அரசருக்கு அரசராய், அரசருக்கு இணையாய் வாழ்ந்த சமூகம் என்ன, எது என்றால் நம் பெருங்குடி வாணியர் சமுதாயம்தான். இன்றைக்கு அது வழக்கில் வணிகம் என்ற பெயரிலும் வைசியர் என்ற பெயரிலும் வாணிபம் என்ற பெயரிலும் சிதைத்து சிறுமைப்படுத்தி பல அடையாளமில்லாமல் ஆக்கிவிட்டார்கள். உண்மை என்னவென்றால், இந்த உலகத்திற்கும் உடலுக்கும் உடமைக்கும் ஆரோக்கியத்திற்கும் ஏன் இந்த உலகிற்கு ஒளியை கொடுத்த சமூகம் பெருங்குடி வாணியர் சமுதாயம் என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். என்னவென்றால், இந்த உலகிற்கு இருளை நீக்கி ஒளியை கொடுத்த சமூகம் நம் பெருங்குடி வாணியர் சமுதாயம்தான். அதேபோல் ஒரு ஒன்று அரசருக்குத்தான் வரலாறு இருக்கும், மற்ற நபர்களுக்கு இருக்காது. அது நன்மையாக இருந்தாலும் அது அரசனுக்கு ஆதரவாகத்தான் வரலாற்று காப்பியங்கள் இருக்கும், மற்றவர்களுக்கு கிடையாது. மற்றவர்களுக்கு இருக்கிறதென்றால் அது நம் பெருங்குடி வாணியர் சமுதாயத்துக்கு தான் இருக்கிறது என்பதை உங்களிடம் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஐம்பெரும் காப்பியம் என்றால் யாருக்கு இருக்கிறது? வாணிகர், வாணிபர், வணிகர் என்றால் ஒரே சமுதாயம் பெருங்குடி வாணியர் சமுதாயம்தான். இன்றைக்கு பல்வேறு பிரிவுகள் பெயரிட்டு சிறுமைப்படுத்தி சுருக்கி அதை சமுதாயத்தை அடையாளமில்லாமல் மறைக்கப்பட்டு விட்டது என்பதுதான் வரலாற்று உண்மை. உண்மை சொந்தங்களே, ஐம்பெரும் காப்பியம் என்றால் என்ன? சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, அடையாவதி, குண்டலகேசி, ஆறுக்காவது இருக்கிறதா? மற்ற சமுதாயத்திற்கு ஒன்று அரசன், அன்று வாணிபர். இது ரெண்டை தவிர எவருக்கும் கிடையாது. நாம் முதன்மையானவர்கள். இந்த மண்ணுலகில் வாழ்ந்து மண்ணுலகில் இருந்து தெய்வமாக ஆட்சி தந்த இனம், இந்த உலகமே போற்றி வணங்கப்பட்ட இனம் என்றால் அரசருக்கு கூட கிடையாது, அந்த பெருங்குடி வாணியர் சமுதாயத்துக்கு தான் உண்டு என்பதை உங்களிடம் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்றைக்கு நம் சமுதாயத்தை வணிகர் என்றும், வணிக வைசியர் என்றும், வாணியர் என்றும், செக்காளர் என்றும்,
சங்கரா பாடியார் என்றும் இன்னும் என்னென்ன பெயர்களோ பெயரிட்டு பல்வேறு பிரிவை பயன்படுத்தி சிறுமைப்படுத்தி சுருக்கி இன்றைக்கு அடையாளமில்லாமல் ஒரு வரலாற்று சமூகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. உண்மை உண்மை என்கினமான சொந்தங்களே என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்றைக்கு 1000 ஆண்டுகள் அரசனே போற்றி வணங்கப்பட்ட தெய்வம், அந்த தெய்வத்தை கொண்ட சமூகம் யார்? நம்மளுடைய சமுதாயம்தான். மங்களதேவி கண்ணகியை தந்தது நம் வாணியரினம், பெருங்குடி வாணியரினம். காரைக்கால் அம்மையார் தந்தது இந்த பெருங்குடி வாணியரினம். விட்டுக்கு மண் சுமந்த சிவபெருமானே நம் சமுதாயத்த உறவுகளிடம் உறவாடிய சமூகம், வணங்கப்பட்ட தெய்வம் இந்த பெருங்குடி வாணியர் சமுதாயம். திருமயிலை மருதூர் அன்புப்பிரியால் கொண்ட சமூகம் நம் பெருங்குடி வாணியர் சமுதாயம். வேற எந்த சமுதாயத்திற்கும் கிடையாது என்பதை நான் உறுதிபட தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நீங்கள் நன்றாக பார்க்கலாம், எவருக்காவது ஒரு வரலாறு உண்டா? இன்றைக்கு மதுரையிலே பாண்டியர் என்று அடையாளம் ஒன்று இருக்கிறது. அந்த பாண்டியருக்கான அடையாளம் என்ன என்றால், அந்த மதுரை மீனாட்சி சுக்கநாதர் திருக்கோவில் ஒன்று மட்டும்தான் அடையாளம். அதற்கடுத்து சமூகத்தின் அடையாளம் வரலாறு இருக்கிறது என்றால் யாருக்காக இருக்கிறது? 400 ஆண்டுகளுக்கு முன்பே திருநம்மலை விஜயநகர வடுகர் ஆட்சிகள் வந்ததும் அங்கே திருமலை நாயக்கர் ஆட்சி பொறுப்பேற்றதும் அதை அந்த வந்தி அம்மையாருக்கு நினைவு மண்டபம் அமைக்கப்பட வேண்டும், அந்த திருவிழா தடபடக்கூடாது என்பதற்காக, வீட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல் நிகழ்வுகள் தொடர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கும் வரலாற்றிலே அங்கே ஒரு பெரிய மண்டபம் இருக்கிறது. 400 ஆண்டு கால வரலாறு அது இருக்கிறது. அப்போ பாண்டியர் காலத்திலே தொடர்பு உள்ள சமூகம் யார் என்றால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம். வேற எந்த சமுதாயமும் கிடையாது என்பதை உங்களிடம் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். காரைக்கால் அம்மையார் வணிகர் குலத்தில் பிறந்து சிவபெருமான நீதி நேர்மை தவறாத வாழ்ந்த ஒரு பெண்ணிற்கு தன் கணவன் சந்தேகத்தினால் அதை கேள்வி கேட்க நம் குலப்பெண் அம்மை புனிதபதி அம்மையார் கடவுளிடமும் நேரடியாக பேசிய வரலாறு இந்த சமுதாயத்துக்காக உண்டா? இந்த நம் பெருங்குடிவான சமுதாயத்துக்குத்தான் உண்டு, வேற எந்த சமுதாயத்துக்கும் கிடையாது என்பதை உங்களிடம் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்றைக்கு காரைக்காலிலே அந்த அனைத்து சமுதாய மக்களும் வணங்கி செல்கிறார்கள் என்றால் யாரை? நாம் இனம் தந்த புனிதவதி அம்மையார் என்பதை மறக்க வேண்டும், கண்ணகியை மறக்க வேண்டும், பந்தி அம்மையாரை மறக்க வேண்டும், அன்பிப்பிரியாளை இன்றும் தொடர்கிறது. மதுரை திருக்கல்யாண மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் தவிர்த்து மற்ற திருவிழாக்கள் வெறும் விமர்சையாக நடந்திருக்கிறது என்றால் இந்த மண் பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல் நிகழ்வுதான். அப்பேற்பட்ட சமுதாயம் நம் சமுதாயம்.